தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்என்எல் ஒரு புது பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஜியோவோட இலவச அழைப்புகளை வந்து எதிர்கொள்றதுக்காக. ஸோ இந்த பிளான் என்ன, இந்த பிளானை பற்றி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தமிழ் டெக்குக்கு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎஸ்என்எல் இப்போ ஒரு புதிய பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானோட ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா 144 ரூபாய் ஒரு சில மாநிலங்களில், இன்னும் ஒரு சில மாநிலங்களில் 149 ரூபாய். ஸோ உங்களுடைய ஸ்டேட் எதுவோ அந்த ஸ்டேட்டில் வந்து என்ன பிளான் அப்படின்றத கரெக்டாக கேட்டுக்கோங்க. ஸோ இந்த ரீசார்ஜ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் இந்தியாவுக்கு வந்து முழுவதும் வந்து இலவச அழைப்புகள் வந்து தரப்படும். பிஎஸ்என்எல் டு பிஎஸ்என்எல்லாக இருக்கட்டும், பிஎஸ்என்எல் டு அதர் மொபைல்ஸாக இருக்கட்டும், அனைத்து கால்களும் இலவசமாக தரப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 ரூபாய், அதாவது வந்து இந்த பர்டிகுலர் பிளான் வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்திற்கான வேலிடிட்டி கொடுக்கப்படும். 6 மாதத்துக்கு இலவச காலம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இவங்க கொடுக்கற பிளான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துல ஃபர்ஸ்ட் 30 நாட்களுக்கு மட்டும்தான் வந்து, அதாவது வந்து முதல் 30 நாட்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இலவச அழைப்புகள் அன்லிமிடெட் கால்ஸ் வந்து வழங்கப்படும். அதற்கப்புறமாக இருக்கிற 5 மாதங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேஸ் டேரிஃப் என்னவோ அந்த பேஸ் டேரிஃப் பிரகாரம் தான் வந்து உங்களுடைய அழைப்புகள் போகும். அதாவது நிமிடத்திற்கு 80 காசு வீதம் வந்து உங்களுக்கு கால் சார்ஜஸ் எடுக்கப்படும். இது மட்டும் இல்லாம இந்த ரீசார்ஜ் பண்ண உடனே உங்களுக்கு 300 MB டேட்டாவும் கொடுப்பாங்க. ஸோ இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோவுக்கு கம்பேர் பண்ணும் போது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா தெரியாது. பிகாஸ் ஜியோ வந்து 149 ரூபாய்க்கே வந்து உங்களுக்கு அன்லிமிடெட் கால்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இப்போ நமக்கு எல்லாமே மார்ச் வரைக்கும் இலவச கால் இருக்கிற வரைக்கும் இந்த பிஎஸ்என்எல்லோட பிளான் வந்து யாருக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த பிளானை விட இப்போ அவங்க ரீசெண்டாக டிசம்பரில் லான்ச் பண்ணிருந்த 99 ரூபாய் பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான பிளானாக இருக்கலாம். அதாவது அந்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் டு பிஎஸ்என்எல் ஆல் இந்தியா லோக்கலாக இருக்கட்டும், எஸ்டிடியாக இருக்கட்டும், அனைத்துமே பார்த்தீங்கன்னா 28 நாட்களுக்கு முற்றிலும் இலவசம். அதோட பிளான் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 99 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பிளான் கூட ஓரளவுக்கு பிஎஸ்என்எல் கஸ்டமர்ஸ்க்கு உபயோகமாக இருக்கும். பட் இப்போ இவங்க லான்ச் பண்ணியிருக்க இந்த பிளான் 149 ரூபாயோ 144 ரூபாயோ, ஸோ உங்கள் மாநிலத்தை பொறுத்து. ஸோ அந்த பர்டிகுலர் பிளான் பார்த்தீங்கன்னா முதல் 1 மாதத்துக்கு மட்டும்தான் இலவச அழைப்புகள், அதுக்கப்புறம் வந்து கிடையாதுன்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளானை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, இந்த பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்களா, இந்த பிளானுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் இன்னொரு செய்திகளுடன் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.